ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா, ஆயில் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணி சிம்பிளாக வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு பிளாக் பென்சில், சார்கோல் பென்சில் ஒன்று எடுத்திருக்கேன். தென் ஆயில் பேஸ்ட்டில் பார்த்தோம்னா, கொஞ்சம் நீங்கள் வாங்கும் போதே அது நியூ ப்ரொடக்ஷன் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வைக்கோங்க. இப்போ ரீசெண்டாக தயாரிச்சதாக இருக்கணும், பழைய ஓல்டு ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நியூ ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒரு 6 மந்த்துக்குள்ளே இருக்கிறதா பார்த்து வாங்குங்க, ரொம்ப எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஆயில் பேஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கார்டு பார்த்தோம்னா ஸ்க்ராச் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதாவது இதுக்குன்னு தனி ஒரு வீடியோ மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஆயில் பேஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஆயில் பேஸ்ட்லலாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டோட பேப்பர் ஒரு கார்னரில் மட்டும் நல்லா கிழிச்சி எடுத்துப்போம், ஒரு கொஞ்சம் மட்டும். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நம்ம கிழிச்சோம், ஃபுல்லாக பேப்பர் ரிமூவ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கையில் படும்போது அங்கங்கே கொஞ்சம் ஆயில் பேஸ்ட்லாம் ஒட்டிகிட்ருக்கும். குழந்தைங்க மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம அடல்ட்ஸ் அப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ஆயில் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை வச்சு இப்படி ஒரு கேரட் ஒன்று, ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக எழுத்துட்டு பேப்பர் நம்மளுக்கு எந்த வாட்டத்துக்கு இருக்கோ அந்த வாட்டத்துக்கு நம்ம திருப்பி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, சரி, இந்த மாதிரி லைட்டாக அப்படி இப்படி கார்னர் போயிட்டு ஷார்ப்பாக முடிச்சுட்டு தென் சென்ட்ரலில் கொஞ்சம் அப்படியே டார்க்னஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்படி பார்த்தோம்னா சென்ட்ரல் நமக்கு லைட்டிங் கிடைக்கணும். இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், சென்ட்ரலில் வேணும் அப்படின்னாக்கா எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆரஞ்சிலே நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாலேஜ் ட்ராயிங்கை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். அதாவது இப்படி தான் ட்ரா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆயில் பேஸ்ட்டில் நீங்கள் எந்த மெத்தட் வச்சாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ இல்லை ஃப்ளார்ஸோ பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எது வேணாலும் ட்ராப் பண்ணலாம். சரி, சிம்பிளாக ஃபஸ்ட்டு இது வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் ஒரே மாதிரி ஆயில் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் குயிக்காகவும் முடிகிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா நச்சு அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆயில் பேஸ்ட்டில் பிடிக்கிற அந்த மெத்தடு டோட்டலாக சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இப்போது நான் இந்த அப்ளை பண்ணுறதுலேயே இந்த ப்ளூ கலர், இதுக்கு பேர் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் மட்டும் ட்ரா பண்ணோம்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்துருப்போம்னா கொஞ்சம் ஹைலைட்டாக மாறிடும். நம்மளோட ட்ராயிங் பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கேரட் மட்டும் தான். ஸோ அந்த கேரட்டை சுற்றி நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுக்கும்போது தான் அது கொஞ்சம் ஹைலைட்டாக மாறும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர்ஸை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளாக் அவுட்லைன் ஒன்று கொடுக்கணும். ஆக்சுவலாக பிளாக் அவுட்லைன் பார்த்தோம்னா நம்ம ஆயில் பேஸ்ட்லேயும் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கெட்ச் பெனில் கொடுக்கலாம், அதுவும் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பிளாக் பென்சில் இருக்குல்லையே கலர் பென்சில் யூஸ் பண்ணலாம், இல்லை சார்கோல் பென்சில். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கு பார்த்தோம்னா ஸ்டெடர் கம்பெனியில் பிளாக் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா அழகாக பார்க்கறதுக்கு அவுட்புட் நீட்னஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிளும் நம்ம ட்ரா பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இது பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 கலர்ஸோடு முடிச்சிருக்கோம். இதுவே நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஹைலைட்டாக மாறும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு, இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.